Hello friends, this is Homemaker cooking. இப்போ நம்ம சேனல்ல நம்ம செய்ய போறது ரொம்பவே டேஸ்டான வாழைப்பூ உருண்டை குழம்பு. இது லேடிஸ்க்குலாம் ரொம்ப நல்லது, கண்டிப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதுக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. நான் அதுக்கு கடலைப்பருப்பு 1 கப், துவரம் பருப்பு 1/2 கப், பாசிப்பருப்பு அதோட கொஞ்சம் 1/4 கப் எடுத்து வச்சுருக்கேன். இதை ஊற வச்சிடலாம். ஊற வச்சுட்டு இப்போ நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம கொஞ்சம் குறை குறைன்னு வடைக்கு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். நான் அரைச்சிட்டு வந்துடுறேன். இப்போது வாழைப்பூவை வந்து மோரில் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி போட்டு வச்சுருக்கேன். மோரில் கொஞ்சம் நல்லா தண்ணி ஊற்றி இந்த மாதிரி கட் பண்ணி போட்டுக்கோங்க, க்ளீன் பண்ணி. இப்போது மாவு இந்த மாதிரி நல்லா குறை குறைன்னு அரைச்சாச்சு. இப்போது இதில் வந்து நம்ம என்னென்ன போடலான்னு பார்க்கலாம். அதுக்கு நான் 2 பெரிய வெங்காயம் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துடலாம். இப்போது 1 1/2 முடி தேங்காய் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துடலாம். 2 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கோம், அதையும் சேர்த்துட்டு இந்த வாழைப்பூவை 1 சொட்டு தண்ணி இல்லாமல் நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம சேர்த்துக்கலாம். இப்போது கருவேப்பிலை 1 கொத்து இந்த மாதிரி நல்லா கிள்ளி போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் சோம்பு போட்டுக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பதம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அந்த மாதிரி இல்லாட்டினா இதில் கொஞ்சம் எடுத்து மிக்ஸி ஜாரில் 1 சுற்று எடுத்துக்கோங்க. அப்போ நமக்கு உருட்டுறதுக்கு நல்லா வரும். இப்போ இதில் இந்த உருண்டைக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்து நல்லா கிளறி விடலாம். நல்லா பிசைஞ்சாச்சு. இப்போது இது 1 பக்கம் இருக்கட்டும். நம்ம குழம்பு செய்கிறதுக்கு 1 கடாய் பற்ற வச்சுக்கலாம். கடாய் காஞ்சதும் நல்லெண்ணெய் ஊற்றுங்க. நல்லெண்ணெயில் செஞ்சால் தான் குழம்பு நல்லாயிருக்கும். அதனால் நல்லெண்ணெய் காஞ்சதும் கடுகு உளுந்து போட்டு தாளிச்சுட்டு 1 ஸ்பூன் சோம்பு போட்டு தாளிச்சுக்கலாம். இது நல்லா பொரியவும் கருவேப்பிலை சேர்த்துடலாம். இப்போது 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் போட்டு நம்ம நல்லா வதக்கிக்கலாம். இப்போது வெங்காயம் வதங்கிறதுக்காக 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கிறேன், அதையும் போட்டுட்டு நல்லா வதக்கி விடுங்க. இது நல்லா பொன்னேரமாக நல்லா வதங்கட்டும். நம்ம அதுக்குள்ளேயும் நான் 4 சின்ன தக்காளி எடுத்திருக்கேன், 3 பச்சை மிளகாய் எடுத்திருக்கேன். இது காரம் வந்து பச்சை மிளகாய் ஃப்ளேவர் நிறையா இருந்தால் நல்லாயிருக்கும். அதனால் மிளகாத்தூள் கம்மியாக போட்டுக்கலாம். அதுக்கும் நான் 1 ஸ்பூன் 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூளும் 2 ஸ்பூன் மல்லித்தூளும் போட்டு இந்த எண்ணெயிலேயே வதக்கிக்கலாம். இப்போது 1 ஸ்பூன் சீரகத்தூள் போட்டிருக்கேன், அதையும் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இப்போ தக்காளியும் பச்சை மிளகாவையும் அரைச்ச விழுதை ஊற்றி நம்ம நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விடுங்க. 1 10 நிமிஷம் நல்லா வதங்கட்டும். அது நல்லா வதங்கி பச்சை வாசனை போய் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இந்த மாதிரி நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ நல்லா கிளறி விடுங்க. இந்த குழம்பு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம குழம்புக்கு தேவையான உப்பை இந்த மசாலாலேயே சேர்த்துட்றேன். இதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ நான் 1 எலுமிச்சம்பழம் அளவு புளி ஊற வச்சுருந்தேன். அது புளியை நல்லா கரைச்சி நம்ம குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க விடலாம். 1 கொதி வந்தால் போதும். 1 கொதி வரட்டும். இப்போது நான் 1 1/2 முடி தேங்காவும் 5 6 முந்திரி பருப்பும் எடுத்து வச்சுருக்கேன். நம்ம லாஸ்ட்டாக ஊற்றுறதுக்காக அதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது நம்ம குழம்பு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு. இப்போது இதை உருண்டை பிடிச்சி நம்ம இந்த குழம்புல ஒன்றா சேர்த்துடலாம். உங்களுக்கு அப்படியே போடுறதுன்னா பயமாக இருந்துச்சுன்னா நீங்கள் உடஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் இட்லி பாத்திரத்தில் வேக வச்சு கூட போடலாம். ஆனால் இப்படியே போட்டால் தான் நம்ம அந்த காரம் எல்லாமே உருண்டையில் போய் இறங்கி நல்லாயிருக்கும். உருண்டை சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டாக கரண்டி வச்சு கிளறாதீங்க. உருண்டையெல்லாம் போட்டப்புறம் இந்த மாதிரி கடாயை கொஞ்சம் சுற்றி விடுங்க கையிலே எடுத்து.
கரண்டி போட்டிங்கன்னா எல்லாம் உடஞ்சிரும், வேகிறதுக்கு முன்னாடி போட்டால். இப்போ உருண்டை நல்லா வெந்து வந்துருச்சு. இப்போ நம்ம தேங்காய் முந்திரி பேஸ்ட் அரைச்சோம்ல, அதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு மிக்சி ஜார் கழுவி அந்த தண்ணி ஊற்றி தேங்காய் ஊற்றி ஒரு கொதி வந்தால் போதும், நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆகிடும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். உருண்டை நல்லா வெந்த அப்புறம்தான் நம்ம தேங்காய் ஊற்றணும். இது அப்படியே நம்ம போகிறதுனால வேக கொஞ்சம் டைம் எடுக்கும். அதனால் நீங்கள் உருண்டை போட்டு கொஞ்சம் நேரம் நல்லா வேக விடுங்க. ஒரு கால் மணி நேரமாவது நல்லா சிம்மில் வச்சே வேக விடுங்க. ஃபுல்லாக வச்சிங்கன்னா உருண்டையெல்லாம் பிரிஞ்சு போயிடும். அதனால் சிம்மில் வச்சே வேக விடுங்க உருண்டையை. இப்போ குழம்பு ஒரு கொதி வந்து நமக்கு ரெடியாக போகுது. கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணிவிட்டு உங்கள் ஃபீட்பேக்கை என் கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். இப்போ நம்ம குழம்பு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம எடுத்து சர்வ் பண்ண வேண்டியது தான். என் சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூடவே பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் அப்லோட் பண்ணுற வீடியோ எல்லாம் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும்.